ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிமிகாஸ் டைரி. இன்றைக்கோட மார்க்கெட் அப்டேட் பற்றி பார்க்கலாம், வாங்க போகலாம். லோ போனது வந்து 16,940.60 வரைக்கும் லோ போயிருக்கு. க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 17,080.70 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0.76% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாயிண்ட்ஸ் வந்து 129 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39,611 ஓப்பன் ஆனது. லோ போனது 39,609 வரைக்கும் லோ போயிருக்குது. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 39,910.15 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனது 342.25% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பாயிண்ட்ஸ் 0.86% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 57,572.08 ஓப்பன் ஆனது. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 57,960 க்ளோஸ் ஆகிருக்குது. லோ போனது பார்த்திங்கன்னா 57,524.32 வரைக்கும் லோ ஆகிருக்குது. பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 346.37 வந்து பாயிண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. 0.60 வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து க்ரீனில் தான் இருக்குது. நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ் வந்து இன்றைக்கி வந்துட்டு 8.72% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதானி போர்ட்ஸ் வந்து 7.29% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. JSW ஸ்டீல் 2.86% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸர் மோட்டர் வந்துட்டு 2.85% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா UPL 1.01% டவுனாக இருக்குது. பாரதி ஏர்டெல் வந்து 0.65% டவுனாக இருக்குது. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.59% டவுனாக இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் கூட 0.50 டவுனாக இருக்குது. செக்டார் வைஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லா செக்டாருமே அப்பில் தான் இருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் மட்டும்தான் டவுனாக இருக்குது. ரியாலிட்டி பார்த்திங்கன்னா தான் டாப் அப்பாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா PSU பேங்க்கு, ஆட்டோ, IT இதெல்லாமே வந்து அப்பாக தான் இருக்குது. மெட்டல் கூட அப்பாக இருக்குது. இது மாதிரி நான் டெய்லி அப்டேட் பார்க்கணும்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.